ஆன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு பக்தர் ஒருத்தர் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி மன உளைச்சல் காரணமா பெரியவா அதிஷ்டானத்துக்கு போக நினைச்சு அவருடைய குடும்ப நண்பர் வயசானவர் ஒருத்தர் கிட்டக்க அங்க ரெகுலரா போறவர் அவர்கிட்ட என்னென்னலாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னுட்டு கேட்டிருக்கார். அப்போ அவர் சொல்றார், வில்வ மாலை, ஏலக்காய் மாலை இது மாதிரி வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றார். அதோட பெரியவா அதிஷ்டானத்தை 108 தடவை நீங்கள் வந்து பிரதட்சிணம் பண்ணிட்டு வாங்கோ, நல்லது நடக்கும் அப்படின்னுட்டு அவர் சொல்கிறார். அதனால் அவரும் அதன்படி அவர் சொன்னதை எல்லாம் மனசில் வாங்கிண்டு அவர் சொன்னது எல்லாமே மறுபேச்சு இல்லாமல் செய்கிறார். இன்னொரு நண்பரை ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு போகிறார். அவர் ஹெல்ப் வச்சுன்னு இதெல்லாம் பண்ணுறார். பிரதட்சிணம் பண்ணும்போது மானசீகமாக அவர் வந்து தன்னுடைய மனக்குறையை பெரிய வாழ்க்கை அப்படியே சொல்லிண்டே இங்கேயே பிரதட்சிணம் பண்ணிட்டுருக்கார். இது முடிஞ்சு அந்த பக்தர் தன்னுடைய சொந்த ஊர் அங்கே இருந்தபடியே அங்கேருந்து போகிறார். வயசான குடும்ப நண்பர்கிட்டக்க அவர் வந்து போயிட்டு வந்த விவரங்களையும் வந்து ஷேர் பண்ணிக்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், நீ திரும்ப உன்னுடைய வேலை பார்க்க இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதற்குண்டான பலனை கண்டிப்பாக நீ அனுபவபூர்வமாக உணர்வை பாரு, நீ செஞ்ச அந்த பிரதட்சிணத்துக்கான பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவருடைய சொந்த ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து ஒரு இடத்துல தங்கி அங்கே இருந்து ஸ்ரீ பால பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவள் தங்கியிருந்த இடத்துக்கு வர்றார். அவர் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வேலைக்கு போகிற இடத்துக்கு ஃப்ளைட், சாயங்காலம் 4 மணிக்கு திடீருன்ட்டும் அந்த ஆத்து மாடியில் ஒரு மாதுவ குடும்பம் இருக்கிறதையும் அவள் தேவி புவனேஸ்வரி பூஜை பண்ணுறதையும் தெரிஞ்சு அங்கே போயிருக்கார். அந்த பூஜை பண்ணுற அம்மா இவர்கிட்டக்க இந்த பக்தர்கிட்டக்க சொல்கிறார், பெரியவா ஸ்ரீ ரமண மகர்ஷி புவனேஸ்வரி இவருடைய சிறப்பு பற்றி எடுத்து சொல்கிறார். இவருக்கு தெரிஞ்ச சில அனுபவங்களையும் இவரும் பகிர்ந்துக்கிறார். திடீர்னுட்டும் அந்த அம்மா கொஞ்சமிரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கா. வரும்போது பெரியவா பாதுவைகள் சின்ன அளவில் உலோகத்தால் ஆனது, பிராண பிரதிஷ்டை செஞ்சவை, அதை கொண்டு வந்து கொடுத்து நீ தங்க பாத்திரம் தக்க பாத்திரம் அதனால் உனக்கு இதை கொடுக்குறேன் பூஜை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருக்கா. அவர் வந்து ஆச்சரியத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு வார்த்தைகளே இல்லை, தம்பிச்சு போயிட்டா அப்படியே. அதுக்கப்புறமா சமாளித்து பாதுகைகளை சிறசில தாங்கிண்டு அவர் இருக்கமிடத்துக்கு வந்து சேர்ந்தார். கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் பிடிச்சி அவர் வேலை பார்க்குற இடத்துக்கும் வந்துட்டார். மறுநாள் காலை புஷ்பம் சார்த்தி பூஜை பண்ணி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அசதியில் தூங்கிட்டார். கொஞ்ச நேரத்தில் பெரியவா கனகாபிஷேகம் பண்ணுற போது உட்கார்ந்துருந்த அந்த சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்துருந்தபடி அந்த பக்தர் முன்னாடி காட்சி கொடுக்குறார். அவரை நோக்கி இந்த பக்தர் ரெண்டு கைகளும் குவிச்சுன்னு முன்னாடி போகிறார். கிட்டக்க போக 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 அருணாச்சலேஸ்வரர் அவர் தான் அப்படிங்கிறத உணர்த்துற விதமாக அக்னியின் சூடு அவரை தாக்கிறது. அப்படியே மனசில் அவரை இருத்தி 4 தடவை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிக்கிறார். அவர் இந்த பக்தரை பார்த்து, நீ அங்கே வந்து என்கிட்டக்க பிரார்த்தனை செஞ்சது நிச்சயம் நடக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சங்கரா என் பாக்கியம் என் பாக்கியம்னு இவர் அப்படியே சொல்லிட்டு இருக்கார். உடனே முழுப்பு வந்து கொடுத்து, இது எல்லாமே கனவு. இதில் 2 அம்சங்கள். இவர் வயசு முதிர்ந்த அந்த குடும்ப நண்பர்கிட்ட சொல்கிறார், நீ ஊர் திரும்புறதுக்கு முன்னாடி உனக்கு இதனுடைய பலம் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னபடி பாதுகை எனக்கு கிடைச்சது என்னுடைய பாக்கியம். இன்னொன்று, நான் அவர் முன்னாடி வச்ச என்னுடைய கோரிக்கை ஊர் திரும்பினோடன் தான் ஏற்றுக்கொண்டதாக ஸ்ரீசரணால் எனக்கு அபயஹஸ்தத்தோடு காட்சி கொடுத்து அருளினது. என் தெய்வமே சங்கரா, என் வாழ்நாள் முழுசும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன், இப்படி நீ எனக்கு உறுதுணையாக எனக்கு கூடவே வந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அவர் பெரியவா சொன்னதை கேட்டு அதன்படி நடந்துட்டு அவர் கைட் பண்ண மாதிரியே நடந்துக்கிறார். பாருங்கோ, அது மாதிரி நடந்துட்டதுக்கு அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. பாருங்கோ, பெரியவா பாதுகா கிடைக்கிறதெல்லாம் சாதாரண காரியம் கிடையாது. அதே மாதிரி எவ்வளோ வார் எல்லாரும் தான் கனவு வருது, இது மாதிரி சத்கனவு யாருக்கானும் வந்திருக்கா? கண்ணா பின்னான்னு தான் கனவு வரும். இந்த மாதிரி பெரியவா வந்து எப்படி ஒரு அபயஹஸ்தத்தோடு வந்து கனவுல வந்து நான் உன்னை காப்பாற்றிக்கிறேன் நீ கவலைப்படாதேன்னு சொல்லியிருக்காருன்னா அப்போது எப்படி இருக்கும், அவர் எப்படி நம்பியிருப்பார்? அந்த பெரியவர் கைட் பண்ணியிருக்கார், இவரும் அதை நம்பியிருக்கார். அதனால் இவருக்கு இந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. நாமளும் நம்மளுடைய பெரியவாளாம் சொல்கிறத அவள் கைட் பண்ணுறத நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கணும். பெரியவாளுக்கு பல விஷயங்கள் தெரியும், அனுபவஸ்தர்கள் அவர்கள் எல்லாமே. அவள் சொல்கிறத அவள் கைட் பண்ணதை நம்ம ஏற்றுண்டு அதன்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம பயின்றிருந்தோம்னாக்கா நமக்கும் இது மாதிரியான மிராக்கல்ஸ் எல்லாமே நடக்கும். நம்மளுக்கு வந்து பெரியவா தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும், பெரியவாளுடைய அனுகிரகம் கிடைக்கும், நம்ம வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக என்றைக்குமே கண்டிப்பாக இருக்கும். நம்ம பெரியவர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, குழந்தைகள் எப்படியோ போகிறா நமக்கு என்ன எல்லாம் அவள் பார்த்துப்பா, இந்த காலத்து குழந்தைகளுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரியே நினச்சின்னு விடவே கூடாது. குழந்தைகளுக்கு நாம் நம்ம அனுபவத்தை சொல்லி அவளுக்கு நல்லது கெட்டதை சொல்லி அவளை நாம் கண்டிப்பாக கைட் பண்ணணும். எப்படியோ போகிறா அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்ம விடவே கூடாது.
நம்ம பெரியவா எப்படி இருந்து கைட் பண்ணணுமோ அப்படி இருக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு நம்ம மேலே ஒரு மதிப்பு வரும். அவளுக்கும் நல்லபடியாக பெரியவாளுடைய அனுகிரகமும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் நல்ல மார்க்கமும் கண்டிப்பாக அப்போ தான் தெரியும். ஸ்ரீ மகாபெரியவா திருவடி சரணம். ஜெய் ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஸ்ரீ மகாபெரியவா திருவடி சரணம். ஜெய் ஜெயசங்கர ஹர ஹர சங்கர.